டிராவல் சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எந்த ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்க போகிறோம்னா, இயக்குனர் பவித்ரன் இயக்கத்தில் சரத்குமார் ரோஜா நடிப்பில் உருவான சூரியன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல். இயக்குனர் பவித்ரன் இயக்கத்தில் சரத்குமார் ரோஜா நடிப்பில் உருவான சூரியன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் படமாக்கப்பட்ட இடத்தை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பாடல் காட்சி படமாக்குறாங்கன்னா ஒரு சில டைரக்டர் வந்து ஒரே லொக்கேஷனில் கூட மூணு பாடல் காட்சி எடுத்துருவாங்க. சிலர் வந்து ரெண்டு லொக்கேஷனில் எடுப்பாங்க, சிலர் மூணு லொக்கேஷனில் எடுப்பாங்க, சிலர் வந்து பத்து லொக்கேஷனில் கூட எடுப்பாங்க, ஒரு சில பாடல்கள் 50 லொக்கேஷனில் கூட படம் ஆக்கியிருப்பாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் படமாக்கப்பட்ட இரண்டாவது படம் வந்து இந்த சூரியன் திரைப்படம். முதல் படம் வந்து கமல் நடித்த விக்ரம் திரைப்படம், இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் படமாக்கியிருப்பாங்க. இரண்டாவது படமாக்கப்பட்ட திரைப்படம் வந்து இந்த சூரியன் திரைப்படம் தான். சூரியன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் வந்து சரியாக மூணு லொக்கேஷனில் தான் படமாக்கியிருக்காங்க. அந்த மூணு லொக்கேஷனுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சூரியன் திரைப்படத்தோடைய டைரக்டர் வந்து இயக்குனர் பவித்ரன். இந்த பவித்ரன் அவர்கிட்ட தான் இயக்குனர் சங்கர் வந்து இந்த சூரியன் திரைப்படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இந்த சூரியன் திரைப்படத்துக்கு அப்புறம்தான் இயக்குனர் சங்கர் வந்து அவருடைய முதல் படமான ஜென்டில்மேன் திரைப்படத்தை இயக்க ஆரம்பித்தார். இந்த சூரியன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழுவதுமே இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் படமாக்கியிருப்பாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜோத்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டூர் கார்டன், ஜஸ்வந்த் சிங் தாடா. அப்புறமா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படாபாக், இந்த மூணு இடத்துலையும் தான் படமாக்கியிருப்பாங்க. இந்த ராஜஸ்தான் மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம். ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகர் ஜெய்ப்பூர். இந்த ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகர் ஜெய்ப்பூர்லேருந்து இந்த ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜோத்பூர் மாவட்டம் வந்து ஒரு 300-320 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது. இந்த ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகர் ஜெய்ப்பூருக்கு அப்புறம் ராஜஸ்தான் மாநிலத்தில் பெரிய சிட்டி வந்து இந்த ஜோத்பூர் சிட்டி தான். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் மாவட்டத்தில் ஜோத்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சரியாக 8வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மண்டூர் கார்டன் அப்படின்னு அழைக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணனுடைய மனைவி மண்டோதரி பிறந்த பூமின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ராவணன் மனைவி மண்டோதரிக்கு பேரை இந்த கார்டனுக்கு வச்சிருக்கிறதாக இங்கே சொல்கிறாங்க. என்ன இது, ஒரே கார்டனுக்குள்ள எவ்வளவு கோயில்களை கட்டி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாமே கோவில்கள் கிடையாது. அதாவது 14வது நூற்றாண்டு காலகட்டத்திலலாம் ராஜஸ்தானு அரசாட்சி செய்த ராஜ்புத் மன்னர்கள், ராஜ்புத்னா ராஜவம்சம், அந்த ராஜ்புத் மன்னர்களுடைய வாரிசுகளுடைய சமாதி தான் இங்கே இருக்கிறது. ராஜ்புத் வம்சத்தில் வந்த ராஜ்புத் மன்னர்களுடைய சமாதி தான் இந்த கோவில் வடிவத்தில் இங்கே அமைச்சு வச்சுருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் மார்வார் இனத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக வாழ்கிறாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் மார்வார்னு சொல்லக்கூடியவங்களை தான் நம்ம தமிழ்நாட்டில் மார்வாடின்னு சொல்கிறோம். இந்த மண்டூர் கார்டனில் அமைஞ்சிருக்கிற சமாதிகள் எல்லாமே இந்த மார்வார் இனத்தை சேர்ந்த மகாராஜாக்களுடைய சமாதிகள் தான். இந்த மண்டூர் கார்டனில் சிறப்பு வாய்ந்த ஒரு சமாதியாக விளங்குறது தான் மகாராஜா அஜித் சிங் சமாதி. இந்த மகாராஜா அஜித் சிங் அவருடைய சமாதியில் தான் சூரியன் திரைப்படத்தில் வரக்கூடிய 18 வயது இளமோட்டு மனது பாடல் ஸ்டார்டிங்கே இங்கே தான் படமாக்கியிருப்பாங்க. இந்த மகாராஜா அஜித் சிங் அவருடைய சமாதி எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, கீழ்த்தளம் மேல்தளம்
அப்படி ரெண்டு தளமா அமைச்சிருக்காங்க. மேல் தளத்துக்கு போவதற்கான பாதைகள் எல்லாம் அங்க அழகா அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த மகாராஜா அஜித் சிங் அவருடைய சமாதியை வந்து 14ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உள்ள சிற்ப கலை வேலைப்பாடோட அழகா அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த சமாதியோடைய மேல் தளத்துக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் போக முடியாத அளவுக்கு மேலே கேட்டு போட்டு பூட்டியிருக்காங்க. யாரையும் மேலே இப்போ அலோவ் பண்ணல. இந்த சூரியன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பார்த்திங்கன்னா இந்த சமாதியோடைய மேல் தளத்துக்கு போவதற்கான படிக்கட்டு வழியே குரூப் டான்ஸர்லாம் மேலே போயிட்டு இந்த ரவுண்டாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வழியே பூவை தூக்கி போடுறாங்க. இதுதான் இந்த பாடலின் முதல் காட்சி. இந்த பாடலில் வந்து இந்த சமாதியோடைய கீழ்த்தளத்தில் இந்த இடத்துல தான் ரோஜா வந்து ராஜவம்ச கட்டிலில் படுத்துட்டு பாட்டு பாடுற மாதிரி படம் ஆக்கியிருப்பாங்க. சரத்குமாரும் ரோஜா குரூப் டான்ஸரோட இந்த சமாதியோட என்ட்ரன்ஸில் தான் அப்படியே இறங்கி நடந்து வர்ற மாதிரி காட்சி படம் வைக்கிருப்பாங்க பாருங்க. இந்த சமாதிக்கு வெளியும் ஒரு காட்சி படம் வைக்கிருக்காங்க பாருங்க. இந்த மண்டூர் கார்டன் வந்து ரொம்ப பெரிய இடம், 2500 ஏக்கருக்கு மேலே இருக்குது. அதனால் சுற்றுலா பயணிகளுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கவங்களுக்காக இங்கே பேட்டரி ட்ரெயின் இயக்குறாங்க. இந்த பாடலில் வந்து இந்த மண்டூர் கார்டன்லேயே நிறைய காட்சிகள் படம் வைக்கியிருக்காங்க. இதே பாடல் காட்சி தான். அப்புறமா இதே பாடலில் வரக்கூடிய பல காட்சிகள் வந்து இந்த ஜோத்பூர் மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய இந்த மண்டூர் கார்டன்லேருந்து ஒரு 8வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜஸ்வந்த் தாடா, அந்த ஜஸ்வந்த் தாடாவிலையும் பல காட்சிகள் இந்த பாடலில் படமாக்கியிருக்காங்க. அந்த ஜஸ்வந்த் தாடா எங்கே இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம், வாங்க. இதுதான் அந்த ஜஸ்வந்த் தாடா. இந்த ஜஸ்வந்த் சிங் மகாராஜாவும் ராஜஸ்தானில் மார்வார் இனத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மகாராஜாவாக இருந்திருக்கார். அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த ஜஸ்வந்த் சிங் மகாராஜாவை மண்டூர் கார்டனில் அடக்கம் பண்ணாமல் அவருடைய சொந்த இடமான இந்த இடத்துல வந்து அடக்கம் பண்ணி மிகப்பெரிய நினைவு சின்னத்தையும் அவர் மகன் வந்து உருவாக்கியிருக்கார். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜோத்பூர் சிட்டிலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய மகரான்கர் போர்ட்டுக்கிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தான் கீழே இந்த ஜஸ்வந்த் தாடா இந்த சமாதி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மகாராஜா ஜஸ்வந்த் சிங்கு சமாதியை வந்து இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூர் மாவட்டத்தில் வந்து மார்வார் இனத்தை சேர்ந்தவர்களுடைய தாஜ்மஹால்னு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலில் எந்த கற்களால் கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி பளிங்கு கற்களையை வரவழைச்சி தான் இந்த
ஜஸ்வந்த் தாடாவையும் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஜஸ்வந்த் சிங் சமாதியிலையும் இந்த பாடல் காட்சி நிறைய படமாக்கியிருக்காங்க. இந்த சமாதியோடைய என்ட்ரன்ஸை பேச வச்சு சில காட்சி படமாக்கியிருக்காங்க பாருங்க. இதே பாடல் காட்சி தான். இந்த பாடலில் வந்து இந்த ஜஸ்வந்த் தாடாவுக்கு ஏறி போகக்கூடிய படிக்கட்டில் குரூப் டான்ஸர்லாம் ஓடுற மாதிரியும் படம் ஆக்கியிருக்காங்க பாருங்க. இந்த ஜஸ்வந்த் சிங் சமாதியை சுற்றி இவங்க இங்கே அமைச்சு வச்சுருக்க இந்த கார்டன்லேயும் பல காட்சிகள் இந்த பாடலில் படம் ஆக்கியிருப்பாங்க. அப்புறமா இந்த ஜஸ்வந்த் சிங் மகாராஜா சமாதியிலிருந்து அப்படியே வெளியே பார்த்தோம்னா இந்த ஜஸ்வந்த் சிங் மகாராஜா ஆட்சி புரிந்த கோட்டை மெஹ்ரான் கர்க்கு கோட்டை வந்து தெரியும். இதிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் அப்படியே மேலே மலையில் இருக்குது. அந்த கோட்டையை பேஸ் பண்ணியும் ஒரு காட்சி இந்த பாடலில் படமாக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த ஜஸ்வந்த் சிங் மகாராஜா சமாதியில் தமிழ் படம் 2 படம் படமாக்கியிருக்காங்க. ஒன்று சூரியன், இன்னொரு படம் பிரசாந்த் சிம்ரன் நடித்த கண்ணதிரே தோன்றினால் திரைப்படத்தில் வரக்கூடிய சந்தாவோ சந்தா பாடலும் இங்கே தான் படமாக்கியிருக்காங்க. இந்த பாடல் முழுவதுமே ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் படமாக்கியிருப்பாங்க. அதில் சில காட்சிகள் இந்த ஜஸ்வந்த் சிங் மகாராஜா சமாதியிலையும் படமாக்கியிருக்காங்க. அப்புறமா சூரியன் திரைப்படத்தில் வரக்கூடிய 18 வயது இளமொட்டு மனது பாடல் படமாக்கப்பட்ட 2 லொக்கேஷன் நம்ம பார்த்துட்டோம். 3வது இன்னொரு லொக்கேஷன் இருக்குது, அந்த லொக்கேஷனையும் பார்க்கலாம். அந்த லொக்கேஷன் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்வந்த் சிங் மகாராஜா சமாதி அமைஞ்சிருக்கக்கூடிய ஜோத்பூர் மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகணும். அந்த மாவட்டத்தினுடைய பேர் வந்து ஜெய்சால்மர் மாவட்டம். அந்த ஜெய்சால்மர் மாவட்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஜஸ்வந்த் சிங் மகாராஜா சமாதியிலிருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஜோத்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினில் போகலாம். ட்ரெயினில் வந்து போனீங்கன்னா ஒரு 5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். 280 கிலோமீட்டர் தான். ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இந்த ஜெய்சால்மர் மாவட்டமும் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டு, நிறைய அட்ராக்ஷனான இடங்கள்லாம், டூரிஸ்ட்டு பிளேஸ்லாம் இங்கே இந்த ஜெய்சால்மர் மாவட்டத்தில் நிறைய இருக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெய்சால்மர் மாவட்டத்தில் ஜெய்சால்மர் ரயில் நிலையத்தில் நம்ம இறங்கின உடனேயே நேரே ரயில் நிலையத்திலிருந்தே எதிர்த்தால பார்த்தோம்னா ஜெய்சால்மர் போர்ட்டு, அதாவது ஜெய்சால்மர் கோட்டை வந்து தெரியும். அதுவும் இந்த ஜெய்சால்மர் கோட்டையும் இந்த ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் வந்து மலையில் தான் கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஜெய்சால்மர் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் அந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. சூரியன் திரைப்படத்தில் வரக்கூடிய 18 வயது இளமொட்டு மனது பாடல் படமாக்கப்பட்ட 3வது லொக்கேஷன் இந்த ஜெய்சால்மர் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு 12வது கிலோமீட்டரில் படாபாக்குங்கிற இடத்துல அமைந்துள்ளது. இந்த படாபாக்கு ஜெய்சால்மர் மாவட்டத்தில் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் வழங்கிட்டு இருக்குது. இந்த படாபாக்குக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் நுழைவு கட்டணம் வாங்குறாங்க. படாபாக்குன்னு சொல்கிற இந்தி வார்த்தைக்கு தமிழில் பெரிய தோட்டம்னு அர்த்தம். ஜெய்சால்மர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த படாபாக்குங்கிற இந்த பெரிய தோட்டமும் ஜெய்சால்மர் மாவட்டத்தை ஆண்ட ராஜ பரம்பரை குடும்பத்தை சேர்ந்த மன்னர்களுடைய வாரிசுகளுடைய சமாதி தான் இதுவும். சரத்குமார், ரோஜா நடித்த சூரியன் திரைப்படத்தில் வரக்கூடிய 18 வயது இளமொட்டு மனது இந்த பாடல் முழுவதுமே இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜ பரம்பரை மன்னருடைய சமாதியிலையும் மன்னர்களுடைய வாரிசுகள் சமாதியிலையும் தான் இந்த முழு பாடலுமே படமாக்கியிருக்காங்க. சரத்குமார், ரோஜா நடித்த சூரியன் திரைப்படத்தில் வரக்கூடிய 18 வயது இளமொட்டு மனது பாடல் 3வது லொக்கேஷனும் இங்கே தான். இங்கே தான் சில காட்சிகள் சூரியன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் படமாக்கியிருப்பாங்க. 3வது லொக்கேஷனையும் உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகே.
இதே பாடல் காட்சி தான். பிரசாந்த் சிம்ரன் நடித்த கண்ணதிரே தோன்றினால் திரைப்படத்தில் வரக்கூடிய சந்தாவோ சந்தா பாடல் இங்கேயும் படமாக்கியிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பெரிய தோட்டத்தில் இந்த ரெண்டு தமிழ் படங்கள் தான் படமாக்கியிருக்காங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. இந்த பெரிய தோட்டத்தில் இன்னும் நிறைய திரைப்படங்கள் படமாக்கியிருக்காங்க. அர்ஜுன் ஜோதிகா நடித்த ரிதம் திரைப்படத்தில் காற்றே என் வாசல் வந்தாய், இந்த பாடலில் சில காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். விஜயகாந்த் மீனா நடித்த வானத்தை போல திரைப்படத்தில் தாவணியில் என்ன மயக்கிறியே, இந்த பாடலில் சில காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். விசால் லட்சுமி மேனன் நடித்த நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்தில் உன் ஆசை காதில் சொன்னால் நிறைவேற்றுவேன், இந்த பாடலில் சில காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். விஜய் கௌசல்யா நடித்த பிரியமுடன் திரைப்படத்தில் பூஜாவா பூஜாவா, இந்த பாடலில் சில காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். பிரபு மீனாட்சி சேஷாத்ரி நடித்த டூயட் திரைப்படத்தில் குளிச்சா குத்தாலம், இந்த பாடலில் பல காட்சிகள் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேவ்.